அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டில் மொத்தம் 6 செயற்கைக்கோள்கள் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் முதலாவதாக இந்த ஆண்டில் செலுத்தப்பட்ட பிஎஸ்எல்வி C40 ராக்கெட்டை பற்றி முழுமையாக பார்க்க உள்ளோம். பிஎஸ்எல்வி C40 ராக்கெட் இது இஸ்ரோவின் 42வது பிஎஸ்எல்வி ரக ராக்கெட் ஆகும். பிஎஸ்எல்வி C40 என்பது இஸ்ரோவின் 42வது பிஎஸ்எல்வி ரக ராக்கெட் ஆகும். இது ஜனவரி 12, 2018 அன்று வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. ஏவப்பட்ட இடம் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தின் முதலாவது ஏவுதளத்திலிருந்து ஏவப்பட்டது. இந்த பிஎஸ்எல்வி C40 ராக்கெட் மூலம் 31 செயற்கைக்கோள்கள் ஏவப்பட்டன. அந்த 31 செயற்கைக்கோள்களில் இந்தியா சார்பில் கார்டோசாட் 2 செயற்கைக்கோள், 1 மைக்ரோ செயற்கைக்கோள், 1 நானோ செயற்கைக்கோள் உட்பட 3 செயற்கைக்கோள்கள் ஏவப்பட்டன. 31 செயற்கைக்கோள்களில் இந்தியா சார்பில் 3 செயற்கைக்கோள்கள் ஏவனாங்க. 1 கார்டோசாட் 2 செயற்கைக்கோள், 1 மைக்ரோ செயற்கைக்கோள், 1 நானோ செயற்கைக்கோள் ஆகிய 3 செயற்கைக்கோளும் ஏவப்பட்டன. 3 மைக்ரோ செயற்கைக்கோள்கள், மீதி உள்ள 28 சேட்டலைட் பார்த்திங்கன்னா 3 மைக்ரோ செயற்கைக்கோள்கள், 25 நானோ செயற்கைக்கோள்கள் ஆகியவை கனடா, ஐக்கிய அமெரிக்க நாடுகள், பின்லாந்து, பிரான்ஸ், கொரியா, இங்கிலாந்து நாடுகளைச் சேர்ந்தவையாகும். மற்ற 28 செயற்கைக்கோள்கள், அதாவது 3 மைக்ரோ செயற்கைக்கோள்கள், 25 நானோ செயற்கைக்கோள்கள் ஆகியவை கனடா, ஐக்கிய அமெரிக்க நாடுகள், பின்லாந்து, பிரான்ஸ், கொரியா, இங்கிலாந்து நாடுகளைச் சேர்ந்தவையாகும். இந்தியாவின் கார்டோசாட் 2 செயற்கைக்கோள், இது துல்லியமாக கண்காணிக்கவும் தொலை உணர்வு சேவைகளை வழங்கவும் கார்டோசாட் 2 செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டது. கார்டோசாட் 2 செயற்கைக்கோள் இந்தியாவின் 100வது செயற்கைக்கோள் ஆகும். கார்டோசாட் 2 செயற்கைக்கோள் இந்தியாவின் 100வது செயற்கைக்கோள் ஆகும். கார்டோசாட் 2 செயற்கைக்கோள் புவியிலிருந்து 505 கிலோமீட்டர் தொலைவுள்ள புவி வட்டப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. கார்டோசாட் 2 செயற்கைக்கோள் புவியிலிருந்து 505 கிலோமீட்டர் தொலைவுள்ள புவி வட்டப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. இந்த கார்டோசாட் 2வினுடைய எடை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 710 கிலோகிராம் எடை கொண்டது. கார்டோசாட் 2 செயற்கைக்கோளின் எடை 710 கிலோகிராம் எடை கொண்டது. கார்டோசாட் 2 செயற்கைக்கோளின் பயன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது புவி கண்காணிப்பு பணிக்காக அனுப்பப்பட்டது. இதனுடைய பயன்களில் முக்கியமாக நில வரைபடம் தயாரித்தல், கடலோர நிலங்களின் பயன்பாடு, ஒழுங்குபடுத்தல் போன்ற பணிகளுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். மேலும் இதற்காக துல்லியமாக படமெடுக்கும் நிலப்பட கருவி இதில் பொருத்தப்பட்டுள்ளது. கார்டோசாட் 2 செயற்கைக்கோளின் பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1, இது புவி கண்காணிப்பு பணிக்காக ஏவப்பட்டது. நில வரைபடம் தயாரித்தல், கடலோர நிலங்களின் பயன்பாடு, ஒழுங்குபடுத்தல் போன்ற பணிகளுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். இதற்காக துல்லியமாக படமெடுக்கும் நிலப்பட கருவி இதில் பொருத்தப்பட்டுள்ளது. பிஎஸ்எல்வி C40 ராக்கெட் மூலம் ஏவப்பட்ட 31 செயற்கைக்கோள்களின் மொத்த எடை 1323 கிலோகிராம் உடையது. பிஎஸ்எல்வி C40 ராக்கெட் மூலம் ஏவப்பட்ட 31 செயற்கைக்கோள்களின் மொத்த எடை 1323 கிலோகிராம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட் பண்ணுற வீடியோவை படித்து 1 or 2 டைம்ஸ் எழுதி பாருங்கள். அப்போ எழுதி பார்க்கும்போது தான் மெயின்ஸ்க்கு உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே எழுதும்போது சிரமம் இல்லாமல் எழுதுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். அதே மாதிரி எழுதும்போது கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா அழகாக எழுதுங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா அழகாக எழுதுங்கன்னா உங்களுடைய மார்க்கை வந்து அது கூடுதலாக கொடுக்கறதுக்கு 1% கூடுதலாக கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.